சென்னை குரும்பேட்டை நெமிலிச்சேரி பவானி நகரை சேர்ந்தவர் ரவி. இவருடைய மகள் சுபஸ்ரீ. 23 வயதான சுபஸ்ரீ பெருங்குடி கந்தன் சாவடியில் உள்ள தனியார் சாப்ட்வேர் நிறுவனத்தில் இன்ஜினியராக வேலை செய்து வந்தார். நேற்று முன்தினம் அவர் வழக்கம்போல் தனது பணியை முடித்துவிட்டு டூ வீலரில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது பள்ளிக்கரணை அருகே பல்லாவரம் துறைப்பாக்கம் ரேடியல் சாலையில் வந்து கொண்டிருந்த போது சாலை நடுவே அதிமுக கட்சியைச் சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் ஜெயகோபால் மகனின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்காக வைக்கப்பட்டிருந்த பேனர் கீழே சரிந்து விழுந்தது. அப்போது அந்த வழியாக பைக்கில் வந்த சுபஸ்ரீ மீது விழுந்ததால் அவர் நிலை தடுமாறி சாலையில் விழுந்தார். இந்நிலையில் சுபஸ்ரீக்கு பின்னால் வந்த தண்ணீர் லாரி கண்ணிமைக்கும் நேரத்தில் கீழே விழுந்துகிடந்த சுபஸ்ரீ மீது ஏறி இறங்கியது. இதனால் சுபஸ்ரீ சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போனார். இந்நிலையில் இந்த சம்பவத்திற்கு காரணமான அதிமுக முன்னாள் கவுன்சிலர் ஜெயகோபாலை கைது செய்யாமல் லாரி டிரைவர் மனோஜ் என்பவரை காவல்துறை கைது செய்துள்ளது. மேலும் பேனரை அச்சடித்து கொடுத்த எஸ் கொளத்தூர் விநாயகபுரத்தில் உள்ள சண்முகம் டிஜிட்டல் பேனர் அண்ட் ஸ்டிக்கர் நிறுவனத்தை இழுத்து மூடி அதற்கு சீல் வைத்துள்ளனர் மாநகராட்சி அதிகாரிகள். இதை பார்க்கும்போது நமக்கே கோபம் வருகிறது அல்லவா? இதே கோபம்தான் நடிகர் பிரசன்னாவிற்கும் வந்துள்ளது. நேற்று இரவு அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், விபத்திற்கு காரணமானவர்களை கைது செய்யாமல் சம்பந்தமில்லாதவர்கள் மீது அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்வது கேலிக்கூத்தாக உள்ளது என்று காட்டமாக தெரிவித்து தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார்.